ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஆஃப் மாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாலக் சிக்கன். நாங்கள் சிக்மங்களூர் ட்ரிப்பு போயிருந்தோம்ல, அங்கே வந்துட்டு செஃப் பண்ணியிருந்தாரு, எங்களுக்கு அந்த ரெசிபி கொடுத்துருந்தாரு, அதை நான் வீட்டில் செஞ்சுருந்தேன். ஸோ சூப்பராக வந்துருச்சு, அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. வாங்க, எப்படி செய்யறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாங்க. நான் 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். பாதி கட்டு அளவுக்கு பாலக்கீரையை வந்துட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 5 லவங்கம், 1 டீஸ்பூன் சீரகம். நான் வந்துட்டு 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு இன்னும் காரம் தேவை அப்படின்னா போட்டுக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு பொட்டுக்கடல, 1 கப் துருவன தேங்காய். நான் வந்துட்டு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் வந்துட்டு கசகசா. இதுதாங்க இந்த கிரேவிக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாங்க. இந்த ப்ரெஷர் குக்கரில் நம்ம கழுவி வச்சுருந்து சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் சிக்கன் கழுவும் போது எப்பயுமே கொஞ்சமாக பால் சேர்த்து கழுவுவேங்க. அப்படி கழுவும் போது நம்மளுக்கு வந்துட்டு அந்த சிக்கனோட கவுச்சு வாசனை கொஞ்சம் கூட இருக்காது. ஸோ நம்ம கிரேவியில் சில டைம் வந்துட்டு கவுச்சு வாடை வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தடுக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக பால் சேர்த்து கழுவுங்க. இப்போ நம்ம இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி பிரட்டி விட்டுடலாங்க. நம்ம சிக்கன்லேருந்து தண்ணி வரும், அது வர வரையும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இது கூடவே நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு சிக்கனை நல்லா வேக வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் குக்கரை மூடிட்டேன். குக்கரை மூடி 3-4 விசில் விட்டுக்கலாம். பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு அடுப்பில் வந்துட்டு நான் வந்துட்டு தண்ணி வச்சுருக்கேங்க. இந்த தண்ணி வந்துட்டு நல்லா சூடாகட்டும். சூடாகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு தண்ணி ஓரளவு சூடாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருந்தோம்ல பாலக்கீரை, இதை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நாம் இப்போ பாலக்கீரையை பிளான்ச் பண்ண போகிறோம். அதாவது நம்ம பாலக்கீரை சேர்த்துட்டு 1 கொதி வர வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தண்ணி வந்துட்டு ஓரளவு கொதிக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் பாலக்கீரையை வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப கொதிக்க விட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாலக்கீரையோட சத்தெல்லாம் போயிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம கிரேவிக்கு ஒரு மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல பட்டை, ஏலக்காய், லவங்கம், இது 3ஐயும் ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். ஏன்னா இது வந்துட்டு வறுபடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டதும் நம்மளுக்கு மீதி இருக்கிற மிளகும் சீரகமும் சேர்த்துக்கிட்டு நாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மசாலாலாம் நல்லா வறுபடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். நம்மளுக்கு பச்சை மிளகாய் நல்லா வறுபடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருந்த தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த பொட்டுக்கடலை, கசகசா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். நம்மளுக்கு எந்த பச்சை வாசனையும் வராத அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நம்ம மசாலாலாம் நல்லா வறுத்துட்டோங்க. இது 6 வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்த பாலக் நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம பாலக்கீரையை வந்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம தேங்காய் மசாலா நல்லா ஆறிடுச்சுங்க. இதையும் நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம தேங்காய் மசாலையும் அரைச்சிட்டோம், பாலக்கீரையும் அரைச்சிட்டோம். இது ரெண்டும் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு குழம்பு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். வாங்க இப்போ நம்ம குழம்பு செய்யலாம். குழம்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. கடாயில் 2-3 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ சிக்கன் குழம்பு அப்படின்னாலே எண்ணெய் ரொம்ப முக்கியம். ஸோ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துக்கலாம். வேக வச்சு வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு நம்ம தேங்காய் மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்ல அதுவும், நம்ம பாலக்கீரையை வந்துட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதுவும், ரெண்டையும் சேர்த்து நம்ம சேர்த்துக்கலாம்.
இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்க போகிறோங்க. உங்களுக்கு பச்சை வாசனை வந்துட்டு அடங்குற வரையும் நல்லா கொதிக்க வைக்கலாம். பாருங்க, நம்ம சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியான பாலக் சிக்கன் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது வந்துட்டு இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் பூரி, சப்பாத்தி, கீ ரைஸ் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைஃப் ஆஃப் மம்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.